حي على الفلاح. மாலிக் இப்னு அனஸ் இமாம், மாலிக் இப்னு அனஸ் இமாமுல் மதீனா, இமாமுல் மதீனா, மதீனாவுடைய இமாம். அவர் மிகவும் தொடர்பாக இருந்த மன்னர் ஹாரூனர் ரஷீத். ஹாரூனர் ரஷீத் தானே சொல்கிறார், வாங்க என்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, படித்து கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு படித்து கொடுங்க. மூவத்தாண்டு புத்தகம் தொகுத்திருந்தார், அதை படித்து கொடுங்கன்னு சொன்னார். அல் இல்மு யத்தி லா யுத்தான்னு சொன்னார். அல் இல்மு லா யத்தி இன்னமா ஹுவ யுத்தா அப்படின்னா, அறிவு வராது, நீங்கள் தான் என்ன செய்யணும், வரணும்னா. அதுக்காக இமாம்கிட்ட பணிவில்லைன்ற அர்த்தம் இல்லை, சில இடங்களில் அந்த வார்த்தை சொல்லணும், சில இடங்களில் அந்த வார்த்தையை சொல்ல வேணும் சொன்னார் இமாம். அதாவது அப்போ அனுமதி கேட்டார், நான் உங்களோட மஜ்லிஸில் கொண்டு வந்து என்ன செய்ய பிள்ளைகளை விடுகிறேன் என்றார். ஹாரூன் ரஷீத் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானாலும் தான் வந்து விடுகிறேன் என்றார். சொன்னால் வரலாம், மக்களுடைய தோல் புஜங்களை தாண்டி வந்து உட்காரக்கூடாது, நான் மக்களுடைய தோல் புஜங்களை தாண்டி வந்து உட்காரக்கூடாது அப்படின்றார். அந்த நிபந்தனை ஏற்றுக்கன்னு ஹாரூன் ரஷீத் என்ன செய்தார், தன் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்தார். இப்படிப்பட்ட ஒரு ஹாரூன் ரஷீதை எங்கேயாவது ஒரு இடத்துல யுத்தத்தில் அநியாயம் செஞ்சுருந்தா அதையே பெருசாக பேசினா எப்படி இருக்கு, இவ்வளவு நடந்த அவர் என்ன செய்கிறாரு, அறிவு கிடைக்கணும் தன்னோட மகனுக்கு ஒரு இல்மு கிடைக்கும்னு ஆசைப்பட்டார். மதீனாவுடைய பள்ளியில் தான் அது, மதீனாவுடைய பள்ளியில். அப்போ ஹாரூன் ரஷீதுக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு ஒரு இமாமாக இருந்தார். இவர் நிறைய அங்கே போக மாட்டேன் இப்படி சொன்னதுக்காக இவ்வளோ நல்ல இமாம் எடுத்தார், தொடர்ந்து அங்கே இருக்கலை. எது இமாம் பிள்ளையை கொண்டு வர அளவுக்கு இவ்வளோ இமா இமான் உள்ளவர்ன்னு ரூம் எடுத்துகிட்டு போய் எங்கே செய்யலை, நம்ம ஹாரூன் ரஷீத் வீட்டில் என்ன செஞ்சுருக்கோம், உட்கார்ந்தோடு உட்காரம் இல்லை. அவர் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். இமாம் மாலிக்கும் நடஸ், இமாம் மாலிக்கும் நடஸ்ட இமாம் ஷாஃபி வாராரு, அவருக்கு 10 வயசு. இமாம் ஷாஃபி முகமது முகமது இப்னு இத்ரீஸ் அஷாஃபி அல் முத்தலபின்னு சொல்லுவாங்க. இமாம் இத்ரீஸ் ஷாஃபி உங்களுக்கு தெரியும், முத்தலிப் அப்படின்னு சொல்லி ஒத்தரிக்கா ரசூலான பரம்பரையில் வருவாங்க 4 பேர். அதாவது என்னது அப்துல் மனாஃபுடைய அந்த இதில் வரும் பனு முத்தலிபடு, அப்துல் முத்தலிபல பனு முத்தலிபன் வரும் சரியா, அந்த பரம்பரையை சேர்ந்தவர் இமாம் ஷாஃபி. அதனால் அவருக்கு முத்தலபின்னு சொல்லுவாங்க. இமாம் ஷாஃபி அங்கே நிஸ்பத்தில் வந்து நிற்கும். அதனால் இமாம் ஷாஃபிக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த சிந்தனை போக்காவிட்டு இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு வந்தது யாருக்கு, இமாம் ஷாஃபிக்கு. அவர் யமனில் இருக்கிற இடத்துல அது இமாம் ஷாஃபி என்ன செஞ்சார், நிராகரித்தார் ஹாரூன் ரஷீத் காலத்தில். இப்போ 10 வயசில் அவர் வராறாங்க எங்கே, இவர்கிட்ட இமாம் மாலிக்கிட்ட வராரு, அறிவு தேடுறதுக்காக கொண்டு வந்து விடுறாங்க. இமாம் ஷாஃபியை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மோத்தா பாடமாக்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் படித்து தருவேன்டார். மோத்தா மாலிக்ன்றது அப்போ இருந்த இருக்கு முந்தைய கிரந்தம், எதுக்கு புகாரி முஸ்லீம் திருமதி நசை முஸ்லீம் அஹமத் எதுவும் இல்லை, மோத்தா தான் ஃபர்ஸ்ட் அல் மோத்தா, மக்கள்லாம் உடன்பட்டதுன்னு அர்த்தம். அவர் இமாம் ஷாஃபி தான் சொல்றார், ஷகவுது வகியன் சு அஹஃபுலி ஃப அர்ஷதனி இலா தர்கில் மஆசி ஃப இன்னல் இல்ம நூரு மின் இலாஹி ஃப இன்ன நூர அல்லாஹி லா யுதாலில் ஆசி. ஏனா வந்து இமாம் யார்ட்ட இவர்ட்ட முறையிட்டு வகையிட்ட மன்னனத்தில் எனக்கு அவ்வளோ வீக்காக இருக்கிறேன், இதை வந்து என்ன செய்யறது அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் பாவங்களை விட்டு விடுங்கள், ஏனென்றா அறிவு அல்லாவுடைய ஒளி பாவிகளுக்கு அல்லா என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார் இமாம் ஷாஃபி சொல்றார். ஆனால் மோத்தா மாலிக்கு பாடமாக்கிட்டு வந்துட்டார். அதுக்கு பின்னால் இமாம் மாலிக் அவரை பார்த்து சொன்னார், இன்னி அரா லக்க ஷன் ஃபில் முஸ்தக்பல், எதிர்காலத்தில் உனக்கு ஒரு ஷன் இருக்கு, எதிர்காலம் உனக்கு உண்டு நான் பார்க்குறேன். ஃபலா துத்ஃபிஹு பிதுல்மத்தில் மஸியா, பாவத்தை கொண்டு பாவத்தின் இருளை கொண்டு அந்த ஒளி என்ன செஞ்சிட வேணாம், அழைத்து விட வேண்டாம், அணைத்து விட வேண்டாம் அப்படின்னு யார் சொல்கிறார், இமாம் மாலிக் சொல்கிறார். இமாம் மாலிக்குடைய மிக சிறந்த மாணவர்கள் ஒருவராக யார் இருந்தார், இமாம் ஷாஃபிக்கு அபூ ஹனீஃபா சந்திக்க கிடைக்கல, ஆனால் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மாணவர்கள் ஒருவரான முகமது இப்னு ஹசனை சந்திக்க கிடைச்சது, முகமது இப்னு ஹசனை சந்திக்க கிடைச்சது. அதனால் இமாம் அபூ ஹனீஃபாவோட டோட்டல் நாலேஜ் என்ன செஞ்சது அவர் மூலம் இவருக்கு கிடைத்தது. இது ஒரு பகுதி. அடுத்தது இமாம் ஷாஃபிக்கு இன்னொருத்தர் சந்திக்க கிடைச்சது, அவருடைய மாணவராக இருந்த இமாம் அகமது இப்னு ஹம்பல், இமாம் ஷாஃபியுடைய மாணவராக இருந்த மாணவர் என்றா சின்ன வயசுலேருந்து மாணவர் இல்லை, பெரிய வயசில் சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இவர் அவர்கிட்ட கொஞ்சம் ஃபிக்ஹ் படிக்கிறார், இவர் இவர்கிட்ட ஹதீஸ் படிக்கிறார். இதனால் இமாம் ஷாஃபி வந்து எல்லாரை விட ஒரு அதாவது மிளிரக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு என்ன செஞ்சது கிடைத்தது. இங்கெல்லாம் ஃபிக்ஹ் எடுத்தார், இமாம் அகமது இப்னு ஹம்பல் என்ன செஞ்சார் ஹதீஸெல்லாம் என்ன செஞ்சார் எடுத்தார். இமாம் அகமது இப்னு ஹம்பலுக்கு இமாம் ஷாஃபிக்கு ஒரு சின்ன ஒரு இப்படி முனாதராவட்டை இருந்தது. இவற்றது நிறைய ஹதீஸ்கள் என்ன செஞ்சார் எடுத்துக்கின்றார். அப்போ இமாம் ஷாஃபி சொன்னார், உங்கள்கிட்ட இருந்தால் நான் ஹதீஸை படித்தேன், உங்களிடம் இருந்தான் நான் ஹதீஸை படித்தேன். ஹிலாஃப் பார்க்கணும் அபு ஹனீஃபா இமாமுக்கும் இமாம் மாலிக்குக்கும் இமாம் ஷாஃபி கிடையாது. ஆனால் ஒரு இடத்துலையாவது என்னது அதபு இல்லாத எந்த விதமான இதை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. இப்போ இமாம் அகமது பின் ஹம்பல் கடைசி, இமாம் அகமது பின் ஹம்பலுக்கு கிடைச்ச சான்ஸ் என்னடா ஹதீஸ். அவர் வந்து ஹதீஸில் தான் என்ன செஞ்சார் இருந்தார். அவருடைய புத்தகம் முஸ்னத் அஹமத், முஸ்னத் அஹமதுடைய மிகப்பெரிய மாணவர பேர் என்ன அப்துல்லா, அவரோட மகன், அவரோட மகன் தான் அறிவிப்பாளர்.
அப்துல் ஹத்தனி அபி, அந்த புத்தகத்தை நீங்க ஆரம்பத்தை எடுத்தீங்கன்னா எல்லா இடத்துல எப்படி வரும், ஹத்தனி அபி ஹத்தனி அபி ஹத்தனி அபி தான் வரும். மகன் தான் அந்த புத்தகத்தை ரிவாயத்து பண்ணுவார். எப்படி வரும், மகன் மகன் தான் அந்த புத்தகத்தை ரிவாயத்து பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு சில இடங்களில் மட்டும் பாப்பா இல்லாமல் அறிவிப்பார், எனக்கு இவர் சொன்னாருன்னு சொல்லி. அதுக்கு சொல்லுவாங்க முஸ்னத் அகமதுல அப்துல்லாவுடைய ரிவாயத்துக்கள், பாப்பா வழி இல்லாமல். முஸ்னத் அகமதுல கிட்டத்தட்ட 30-40 மேற்பட்ட ஹதீஸ்ல என்ன செய்யுது முஸ்னத் அகமதுல இருக்குது. அது வந்து புகாரிக்கெல்லாம் முந்தின கிரந்தம், புகாரிக்கெல்லாம் சஹீஹ் புகாரிக்கெல்லாம் முந்தின ஒரு கிரந்தம். இதான் நாலு இமாம் கிட்ட இது. இவங்க எல்லாருமே புகாரி முஸ்லீம் திருமிதி நஸ்ஐ இப்னு மாஜா அபூ தாவூத் வர முன்னால இருந்த அறிஞர்கள். இமாம் அபூ ஹனீஃபா முதலாவது காலம் வந்து 2nd century உட்பட்ட காலம், இவங்கெல்லாம் 2nd century முந்தியது. அதுக்கப்புறம் இமாம் புகாரியெல்லாம் என்ன செய்யறாங்க, வாராங்க 100 வந்து, அதுக்கப்புறம் 250 வரைக்கும் வாழ்றாங்க. அப்ப இவர்களிடம் இருந்துதான் இமாம், அதான் முதலாவது புரிஞ்சு போல இமாம் அபூ ஹனீஃபா, இரண்டாவுடைய மாணவர் இமாம் மாலிக் இப்னு அனஸ். அதுக்கு பின்னால இமாம் ஷாஃபிக்கும் மாலிக்கும் உள்ள தொடர்பு யாருக்கும் இல்ல. எப்படி இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மாணவர் மாலிக்ன்றுவாங்க, அது அர்த்தம் என்ன இல்ல, மாலிக் போய் சின்ன வயசு அப்படி இல்ல, இமாம் ஷாஃபி மாலிக்கும் அப்படி இல்ல, சரியா? அப்ப இமாம் அதாவது அபூ ஹனீஃபா, அதுக்கு பின்னால் இமாம் அபூ ஹனீஃபாவோட மாணவர் இமாம் அதாவது மாலிக், இமாம் மாலிக்குடைய மாணவர் இமாம் ஷாஃபி, இமாம் ஷாஃபியுடைய மாணவர் அஹமது பின் ஹம்பல். இப்படி சொல்லுவார்கள். இதுல மாணவர் என்ற பதம் மிக பொருந்தி போறது இமாம் மாலிக்குடைய மாணவர் இமாம் ஷாஃபிக்கு, முகமது பின் இத்ரீஸ் அஷ்ஷாஃபிஈ அல் முத்தலபி என்று சொல்றாங்க.